இந்த காளியின்ற மகாசக்தி ஆற்றல் சாம்பிராணி என்ற அந்த புகை வடிவத்தில் இருக்கிறது என்று கேழ்வேளூர் என்ற முருகனின் ஆலயத்திலே அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் தஞ்சாவூரில். இவ்வாறு ஆலயங்கள் எல்லாம் ஆயன்ற லயத்திலே நாம் வாழும்பொழுது நமக்குள்ளே அந்த கபால சக்தி உருவாகி அது சிவனி சக்தியாக மாகி அந்த ஆயன்ற சப்தத்தை உச்சரிக்கின்ற தன்மையில் அந்த ஆயன்ற சப்தத்தை நமக்குள்ளே லயப்படுத்தக்கூடிய தன்மையிலே ஆம் ஆம் என்று சாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அது ஓம் என்ற நிலையாக பரிணாமம் நமக்குள்ளே பெறுகின்ற தன்மையிலே இந்த ஆயன்ற சப்தம் அகரம் என்ற சக்தியாக நமக்குள்ளே குறுகி நாம் தளர்ந்து சோர்ந்து சோர்வடைந்து இந்த ஆயன்ற சப்தத்தை உச்சரிக்கக்கூடிய நமக்கு சக்தியற்ற நிலையிலே நாம் வாழும்பொழுது பசி வந்தால் காதலிக்கும் என்று சொல்லும்பொழுது இந்த ஆ என்ற சப்தம் நமக்குள்ளே அகரமாக சுருங்கும். இதைத்தான் ஆதிபகன் முதற்கே உள்ளது என்று திருவள்ளுவர் சுட்டி காட்டினார். அகிலமும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்கே உலக என்று திருவள்ளுவர் சுட்டி காட்டிய நிலையிலே ஆ என்ற எழுத்து உயிரெழுத்துக்களுக்கு முதல் எழுத்தாக இருக்கிறது. அதுதான் ஆதிபகனும் இருக்கிறது என்று சொன்னார் என்று பல்வேறு ஞானிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் அதற்கு பொருள் எடுத்துச் சென்றார்கள். இவரெல்லாம் உண்மையே கிடையாது. திருக்குறளின் முதல் எழுத்திலே உலக சக்தியின் அனைத்து நிலையிலும் அவர் அடக்கி சென்று விட்டார். உயிரெழுத்து என்பது உயிரை தெரிகின்ற எழுத்து. இந்த உயிரின் ஆற்றல் காதுகளின் மையத்தில் கண்ணுக்கு மூக்குடைய காதோர மத்தியத்தில் என்று சொல்கிறார்களே அந்த செவிப்பறையில் இந்த உயிரினங்களை சக்தி மறைந்திருக்கிறது. ஆக இந்த ஆ என்ற சப்தம் நமக்குள்ளே ஒரு மிளகாயை நீங்கள் கடித்தீர்கள் என்றால் அந்த மிளகாயுடைய அந்த உரைப்பான கார உணர்வுகள் நமது செவிப்பறையில் சென்று மோதும். அவ்வாறு மோதுகின்ற தன்மையில் நீங்கள் எண்ணுகின்றா உங்களுக்கு உடனே நடக்கின்ற தன்மையாக இருக்கும். இது வந்து ஆ என்ற சப்தத்தின் அலைகள் இன்று மிளகாயாக இருக்கிறது. அதனுடைய உரைக்கின்ற தன்மையில் இருக்கிறது. அதை நம்ம வாயிலை வைத்து கடிக்கும் பொழுது அது ஒரு மின்னல் சக்தியாக நமது கபாலம் முழுவதும் பரவி நமக்குள்ள ஒரு தெய்வீகத்தன்மையை தருகின்ற நிலையாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் உணர மாட்டோம், அறிய மாட்டோம். ஆக நாம் நாம் உண்ணுகின்ற உணவின் சக்தியை நன்றாக மீன்ற அந்த உணவின் சக்தியை நாம் நமக்குள்ளே ஈர்த்து அதனுடைய வாசனை சக்தியை நமது கபாலம் முழுவதும் பரவச் செய்யும் பொழுது நமக்குள்ளே பல அதிசய ஆற்றல்கள் உருவாகி நம்மளுடைய உயிரின் தன்மை நமக்குள்ளே பிரகாசிக்கின்ற தன்மையாகி முகமது ஒளியாக மாறி அந்த முகமது ஒளியாக மாறி ஜுவாலையாக மாறுகின்ற சக்தியிலே வாழை என்ற சக்தியின் ஆற்றல் நமக்குள்ளே வலதுகால் பெருவர்கள் எழுகின்ற அந்த நாடியின் சக்தி இடதுகனுக்கு சென்று கண்ணியின் சிவனும் இணைகின்ற நிலையாக ஈசானம் என்ற தன்மையாக அங்கே கபால் ஈஸ்வரன் என்ற தன்மையாக நமக்குள்ளே கபாலத்தில் சுரக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது சர்வசித்துக்களும் விளையாடக்கூடிய தன்மையாக நமது உடல் செயல்படுகின்ற தன்மையாக இருக்கின்ற தன்மையெல்லாம் நம்ம எண்ணுகின்ற நிலையிலே நமக்குள்ளே மின்னுகின்ற தன்மையாக அன்ற ஆலயம் என்ற லயம் நமக்குள்ளே ஆலயம் என்ற தன்மையாக நமக்குள்ளே உருவாகி நமது காய சக்தியிலே அந்த ஆகாய சக்திகள் நமக்குள்ளே பரவி அந்த ஆய் என்ற தன்மையை நமக்குள்ளே மிக அற்புத சக்தியாக அந்த உலக சக்தி பசு என்ற தன்மையாக நமக்குள்ளே அடங்கி ஒடுங்கி விதைக்குள்ளே இருக்கின்ற விதை விருட்சமாகவா மன விருட்சம் விதையாகுமா ஆகி விருட்சம் என்ற உலகம் நமக்குள்ளே விதையாக என்று விதையாக நமக்குள்ளே இருக ஆரம்பிக்கும், நமக்குள்ளே உருக ஆரம்பிக்கும். இதைத்தான் கபாலத்தின் என்று சித்தர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சொல்லி வைத்தார்கள். ஆ ஆ என்று சொல்லக்கூடிய அந்த குயிரில் குரில் என்ற உயிரெழுத்து விதை நிலை, ஆ என்ற அந்த நெல் எழுத்து சொல்லக்கூடியது பிரபஞ்சத்தின் விரிஞ்ச நிலையாகும். இந்த ஆ என்று சொல்லக்கூடிய அந்த விரிந்த நிலை தான் திரைப்பூட்டம் அறிக்கப்பட்டதாக மற்ற நிலையாக திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கிறது. அதில் இருக்க அது கருங்கலை மரத்தில் இந்த ரகசியம் இருக்கிறது. அந்த மிருகசீரியம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் நாம் அனைவரும் விலங்காக பிறந்த அந்த மனித நிலை பெற்றோம் என்பதற்காகத்தான் சூரியன் சம்ஹார நிலையிலே அவன் மனிதன் உணர்வுகளை சம்ஹாரம் செய்யும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக சக்தி வெளிப்பட்டு மிருகத்தின் தலையுடன் வெளியேறுவதாக சுட்டி காட்டப்பட்டிருக்கும். இதே நிலையை தன் திபெத்தில் எகிப்தியிலே சிபிலிசி என்ற நிலைகளாக சிங்கத்தின் தலையை போட்டு மனித உருவமாக போட்டு வைத்திருப்பார்கள். இந்த நிலையிலே மாணிக்கவாசக மகரிசி உணர்ந்து சிங்கத்தின் உருவத்தை போட்டு மனிதனை பட்டு புருஷா மிருகம் என்ற தன்மையாக அவர் உருவாக்கி ஆத்மாட்டம் என்ற ஆலயத்தில் இந்த உலகத்தில் இறைவன் என்ற சிவன் சக்தி சூட்சமமாக இருக்கிறார் என்று அவருடைய சிவனுடைய ஆலயத்தில் லிங்கம் கிடையாது, அதற்கு ஆத்ம லிங்கம் என்ற பெயர் உண்டு. அந்த லிங்கத்திற்கான ஒரு படையில் என்று சொல்லக்கூடிய அங்கே ஒரு ஆத்ம பிரசாதத்தை படைக்கின்ற நிலையாக வரும்பொழுது அங்கே புகையைத்தான் ஆற்ற பிரசாரமாக சாப்பாட்டின் உணவு சுவையை புகையாக மாற்றி காண்பித்திருப்பார். ஆக நம் உடவை உண்ண வேண்டிய அதனுடைய புகையின் தன்மையை நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும்போது நாம் இளமையாக வாழலாம். அந்த ஆத்மா என்ற தன்மை ஜீவாத்மா நிலையிலிருந்து பரமாத்ம நிலையில் ஐக்கியம் கொண்டு இந்த உலக நிலைகளை திலக நிலைகள் வழி மூலம் சுட்டிக்காட்டிய கருவூர நிலைக்கு பதிலாக இந்த உணவின் வெளியிலே நாம் இந்த ஆற்றலை பெற வேண்டும் என்ற நிலையிலே மாணிக்கவாச மகரிசி ஞானத்தாலிசி என்ற தன்னுடைய 12 பாதைகளை மறைமுகமாக சொல்லிக்கொட்டியிருப்பார். ஆக ஒரு மிகப்பெரிய வாக்கியங்களை பாக்கியமாக நமக்கு தந்துள்ள அந்த திருவாசகத்தை ஒரு வருஷமாக நமக்குள்ளே மனதிலே முற்றுவதாக ஓதும் பொழுது அதனுள்ளே அரங்கிக்கிற பரிவாசியின் சக்தியில் அந்த ஆலயத்திற்கு சின்ன வழிவிடும் பொழுது அங்கே ஆத்மாண்டவன் தான் இருக்கின்றார். சிவன் என்பவன் ஆத்மாவன் ஆத்மாந்தவன் இருக்கிறார். அந்த ஆத்மாவை நேசிக்கும் பொழுது நாம் ஆஞ்சநேயாக மாற முடியும். அந்த ஆத்மாவை நேசிக்கிறவன் ஆத்மநேயன் ஆவான். அவனுடைய இறுதி சகத்திலே ராம் என்ற மந்திரமாக இந்த ஆற்றல் சக்தி அந்த ராம் என்ற மந்திரத்திலே ஆ என்ற கபால சக்திக்கான மந்திரமும் இம்மென்ற சக்தி மகர சக்தியாக நமது தொப்புள் குடியில் இருக்கிறது. நமது வயிற்று பகுதியிலே அசைவுகள் ஒன்று நிலையாக இருக்கிறது என்பதெல்லாம் நாம் உணர முடியும். ஆ என்ற இந்த சூரிய சக்தி சூரியனிலிருந்து வெளிப்பட்டு இந்த பூமியில் இம்மென்ற சப்தமாக விழுந்து இந்த பூமி உலகமாக விரிந்திருப்பது என்பதைத்தான் ஆதிபகவன் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் திருவள்ளுவ மகரிஷி. இந்த ஆதிபகவன் சக்தி அகரம் என்ற சக்தியாக ஒடுங்கி இந்த அகர சக்தி நமக்குள்ளே
உயிர் என்ற ஆற்றல் குறுகிய ஒரு சிறு விதையாக, ஒரு சிறு துளியாக, சிறு நீர்த்துளியாக தகப்பனின் உடலில் இருந்து நாம் வந்தோம். இவ்வாறு சிறு நீர்த்துளியாக இருந்த அதிலே பல்வேறு புழுக்கள் இருந்தன. அந்த புழுக்களின் அசைவுகள் இருந்தது. நாம் இன்று விஸ்வரூபமாக ஒரு மனித உருவத்தை எடுத்திருந்தாலும் நாம் இறந்து விட்டால் நமது உடலிருந்து உயிர் பிரிந்து விட்டது என்று நாம் சொல்கிறோம். இருந்தாலும் இந்த உடலில் கோடானுடைய புழுக்களின் அசைவாகவும் இந்த மண்ணுக்குள்ளே பதிக்கப்படும் பொழுது அதனுடைய உயிர் சக்தி நமது உடம்புகளில் இருக்கிறது. ஆக இந்த கோடானு புழுக்களின் அசைவுகளை எடுத்து பல்வேறு பிறவிகளில் நாம் வாழ முடியும், பல்வேறு கூட்டங்களுக்குள் செல்ல முடியும், அந்த உடம்பை புலியின் உடம்பிலே செலுத்த முடியும், சர்ப்பங்களின் உடலிலே செலுத்த முடியும். இந்த உடம்பை இந்த உடைமை சக்தியை பயிர்வர் என்ற நிலையிலே நாம் செலுத்தி வாழ முடியும். இந்த உடம்பிலேயே வவால் என்ற தன்மையிலே செலுத்தி கல்லறை வவால் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வவால்களின் நாட்களில் நாம் செயல்பட முடியும். அவற்றைக்கெல்லாம் நாம் என்ற உடம்பு இருக்கிறது. ஒரு உடல் அழிந்தாலும் கூட அதனுடைய உயிர் அதை விட்டு பிரியாது. அந்த உயிரின் சக்தி அந்த சமூக உணர்வாக அதுக்குள்ளே பொங்கி பெருகி இருக்கின்ற காரணத்தால் நமது உடலில் இருக்கக்கூடிய இந்த கோடானி புழுக்களின் உயிர் சக்தியிலே ஏதாவது ஒரு உயிர் சக்தியை மட்டும் நமது உயிருக்கு பதிலாக நாம் தானமாக கொடுத்து விட்டார். இந்த உடலின் சக்தியிலே கோடான் கோடி காலம் நாம் வாழ முடியும் என்பதை தன் காகம் என்ற சக்தியாக காகபஞ்சர் கண்டறிந்து இந்த உலகம் அழிந்தாலும் எக்காலத்திலும் என்று வாழ முடியும் வாழக்கூடிய நிலையாக அந்த காகபஞ்சன் இருக்கிறார் என்று பரிமுகமாக சொல்லிக் கொண்டிருப்பார். காகம் என்ற சக்தி உகார சக்தியாக உகாரத்தின் எழுத்துப் போல இருக்கும் என்பதை தான் புழு போல் அசைந்தால் ஞானி என்று அவர்கள் அங்கே சொல்லி வைத்தார். ஆக இந்த புழு என்ற தன்மையாக இருக்கின்ற அந்த தேன் சக்தி வான சக்தி நமக்குள்ளே உன் சக்தியாக மாறுவதற்கு பிரம்ம முகத்தம் என்ற நிலையிலே இந்த இம்மென்ற சப்தம் நமது காதுகளுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த இம்மென்ற சப்தம் நமது உடலில் ஐக்கியமாகக்கூடிய இடம் நமது வகுட்டு பகுதியாகும். இதைத்தான் சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் ஞானமது ஞானப்பிதா இரண்டு சீடர்கள் வானத்திலே பரப்பார்கள் என்று சொல்லிச் சென்றார்களே, அவர் சொல்லிச் சென்றதன் ரகசியம் இதுதான். நாம் வகுத்து பகுதியிலிருந்து அந்த சுவாச சக்தியை எடுத்து உனது தலைப்பகுதிக்கு ஏற்று உனது காற்றை நமது வாரங்களிலும் வெளியாகி கொண்டிருக்கின்ற காற்றை உனக்குள்ளேயே அடக்கு. உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியின் அவத்து வாரங்களிலும் கசந்து வெளியேறி கொண்டிருக்கிறதாம். அந்த ஜீவனுக்கு நீ காரியம் காருண்யமாக இருக்கு. உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை நேசிக்க பழகு, உனக்குள்ளே இருக்க ஜீவனை நீ புசிக்க பழகு, உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை நீ ருசிக்க பழகு என்றுதான் சொல்லி வைத்தார்கள் மறைமுகமாக. இவ்வாறு அவர் சொல்லித்தந்த நிலையில் நாம் கீழிருந்து மேலாக எடுத்து பழகக்கூடிய சுவாச கதியிலே பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து ஆகும் வரும்பொழுது இக்காதுகள் வழியாக அந்த சக்தி அந்த வானத்திலிருந்து வருகின்ற அந்த ஆகாய சக்தி அந்த ஆயின்ற சூரிய சக்தி சுக்கிரன் என்ற தன்மையிலே அதிகாலை வேலை பிரம்ம முகூர்த்தத்திலே நமக்குள்ளே வெளிப்பட்டு காதுகள் வழியாக இந்த சப்தம் உள்ளே நிறந்து நமது வகுத்து பெயரிலே போய் இம்மென்ற சப்தமாக அடங்கி நமக்கு பசியற்ற நிலையை ருசியற்ற நிலையை உண்டாகி அனைத்து ராஜ உறுப்புகளின் தன்மையும் வகுற்று பகுதியிலே நமக்கு இருக்கின்றது. எவன் ஒருவனுக்கு வகுற்று பகுதி மென்மையாக இருக்கிறதோ அவன் நோயற்றவன் ஆவான். அவன் பல்வேறு சக்தி தாயற்ற பலருக்கு அவன் தாயாக விளங்கக்கூடிய ஆற்றலை பெறுகின்ற தன்மையை பெறுகிறான். இதைத்தான் தாய் சக்தி பெற்று விட்டான் என்று சொல்வார்கள். ஆக வகுறு என்ற பகுதி இலக்கமாக இருக்க வேண்டும், கல்லை போல் இருக்கக்கூடாது. அவர் கல்லை போலிருந்தால் நமது உடம்பில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளின் பாதிப்பு அங்கேயாக தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம். அந்த கல்லின் இறுக்கத்தன்மையை நாம் கரைப்பதற்குத்தான் கருவூர் சித்தர் வெண்ணைமலை என்ற நிலையை நமக்கு சுட்டி காட்டி படிகாரம் என்ற தன்மையை சுட்டி காட்டி அந்த படிகார மலைக்குள்ளே மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. எவ்வாறு இருதயத்துக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியானது உணவில் பழுத்த ஒரு பழத்தை நாம் இருதயத்துக்கு அருகில் கொண்டு போகிறது அந்த பழத்தின் பழுத்த தன்மையை உள்வாங்கிக் கொண்டு அதை திரும்ப அது இளமை நிலை என்ற காய்த்தன்மைக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி நமது இந்த உடம்பில் நாட்டிலே இருதய பக்கத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அவ்வாறு செயல்படுகிற அந்த தெய்வீக சக்தியின் ரகசியங்கள் வழியிலே படிகாரம் என்ற தன்மையை நமது உடலை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நமது முதுமை என்ற தன்மையை உடலை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நம்மளுடைய ஒளி தேகமாக நம்மை மாற்றி அழைத்துச் செல்லக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் அந்த படிகாரம் என்ற சீனிக்கல்லிலே இருக்கிறது. இந்த சீனிக்கல் என்ற அந்த படிகாரத்தன்மை வெண்ணைமலை என்ற தன்மையாக அங்கே இருக்கிறது கரூரில். ஆக அந்த கரூர் சித்தர்கள் இந்த பூமிக்கு கொடுத்த மிகப்பெரிய ரகசியமே அந்த சீனிக்கல் ஆகும். இந்த சீனிக்கல்லின் வைத்தியம் பிரமேகம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வைத்தியர்களிலே சித்தர்கள் என்ற அங்கே சித்தர்களை வேட்டையெல்லாம் வைத்தியமாக பார்த்துள்ளார்கள். ஆக பல்வேறு மர்ம வியாதிகள் ரகசிய வியாதிகள் உஷ்ண வியாதிகளை தீர்க்கக்கூடிய சக்தியாக அந்த சீனிக்கல்லின் தன்மையை ஆற்றல் இருக்கிறது. ஆக இந்த சீனிக்கல்லின் ரகசியங்களை இந்த உலகத்திற்கு உணர்த்தி 6 மாதங்களுக்கு முன்பாக நமது எங்களது சித்தர்களும் பள்ளிமலை குரூப்பில் அனைவரும் இந்த சீனிக்கல்லை பயன்படுத்தி தீராத இந்த சீனிக்கல்லில் குளிப்பதன் மூலம் உடலில் உள்ள இறுக்கத்தன்மையை மாற்றி அதை இலக்கத்தன்மையாக ஆக்கி கொண்டு அந்த இலக்கத்தன்மையின் மூலம் அவர்கள் இந்த ஈர்ப்புத்தன்மையான பூமியில் இருக்க பிரபஞ்ச சக்தியின் மூலம் ஈர்ப்புத்தன்மையை தங்களுக்குள்ளே பெற்று ஆரோக்கியத்தை சேர்க்கின்ற தன்மையாக ஆரோக்கியத்தை அறிகின்ற தன்மையாக செயல்படக்கூடிய தன்மையெல்லாம் பலரும் எங்களிடம் அனுபவித்து ஆனந்தப்பட்டு அவற்றையெல்லாம் எங்களிடையே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக அந்த சீனிக்கல் என்ற படிகாரங்கள் கொண்டு நாம் குளிக்கும்பொழுது உடம்பில் இறுக்கத்தன்மை இலக்கத்தன்மையாக மாறுகின்ற தன்மையாக நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். அவ்வாறு கல்லாகி நாம் பழுத்த நிலையில் போய்கின்ற சக்தியிலிருந்து நாம் இளமைக்கு திரும்புகின்ற சக்தியாக நமக்குள்ளே நம்மை திருப்பிக் கொள்ள முடியும். இதைத்தான் இளமையை தருகின்ற நீர் என்ற தன்மையில் முக்கண்ணன் கொண்ட அந்த சிவனின் தன்மையாக தேங்காய் இருக்கிறது. அதில் முப்பு என்ற ரகசியம் இருக்கிறது என்றெல்லாம் உணர்த்தி சென்ற வாரத்தில் அந்த முப்பு என்ற தேங்காயின் ரகசியத்தை எல்லாம் நம்ம ஏற்கனவே கண்டறிந்துடும்.
அதன் நம் இளவையிலிருந்து முதுமைக்கு நாம் திரும்பக்கூடிய சக்தி, இதயத்தில் எவ்வாறு ஒரு பழத்தின் சக்தியை இருதயம் ஈர்த்து கொண்டு அந்த மாம்பழத்தை மாங்காயாக மாற்றி சித்தர்களுக்கு என்றும் அந்த உணவாக ஆக்கின்ற நிலையாக அந்த சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறு அந்த மாங்காயில் இருக்கின்ற அந்த வாசனை சக்தி இருதயமாக மாம்பழம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி இருதயமாகம் ஈர்க்கின்ற தன்மையாக இருக்கிறது என்பதைத்தான் திருப்பதி திருத்தணிமலையில் எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கின்ற முருகனுக்கு இருதயபாகத்தில் சந்தனத்தை வைத்து எடுத்துக் கொடுப்பார்கள். ஆக அங்கே இருக்கக்கூடிய அந்த முருகன் இடங்கள் என்று மாலக்கூடிய ஒரு ஜீவசித்தனை அங்கே அடங்கியிருக்கலாம். அது அகோரஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று கும்பகோணம் என்று பல்வேறு இடங்களில் அகோரிகள் என்று வந்தாலும் அந்த அகோரிகளுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறான். அவன் திருத்தணி முருகன் என்று தனியார் சலமாக இருக்கிறான். நமது உடலில் ஜலம் என்ற சக்தியாக இந்த நீர் சக்தி இருக்கிறது. அது தனிந்த அந்த ஜலம் என்ற சக்தி கல்லாக இருக்கி அது ஒளி வீச தொடங்கும். அது நாகமாணிக்கத்திற்கு மிக அற்புதமான ஒரு சக்தி நமது உடம்புள்ள ஜீவ ஒளியாக இருக்கிறது. ஆக இந்த ஜீவ ஒளி என்ற தன்மை ஈரத்தன்மையாக எல்லா உயிர்களிலும் இருக்கிறது. அதனால தான் சரீரம் பெற்ற எல்லா உடலுமே சரியான ஈரம் இருக்க வேண்டும். எந்த ஒரு பொருளிலும் சிதைந்து ஒரு பொருள் உருவம் எடுக்கும் பொழுது அதுக்குள்ளே ஒரு ஈரத்தன்மை இருந்து ஜீவசக்தியாக அதை இயக்கிக் கொண்டிருக்கும். ஆக இந்த ஈரத்தன்மை என்ற சக்தியில் மறைமுகமான ஒரு வெப்பம் இருக்கும். வெப்பத்திலிருந்து இந்த நீர் உண்டாகி இருந்தது என்று நமது தாத்தா திருமூலம் சொல்லியிருக்கிறார். பல்வேறு இடங்களிலே திருமூலம் சொல்லியிருக்கிறார். ஆக சிவன் என்ற தன்மை எவ்வாறு இருக்கிறான் என்று சொல்லும்போது புகைவண்ணனாக இருக்கிறான், செம்மன் வடிவமாக இருக்கிறான் என்றெல்லாம் தாத்தா பல இடங்களிலே திருமூலம் தாத்தா சொல்லியிருக்கிறார். ஆக இந்த புகை என்ற வடிவமாக எவ்வாறு ஒரு காய் என்ற சக்தியிலிருந்து பழமாக மாறும்பொழுது அந்த பழத்தின் வாசனை புகை வடிவமாக இந்த பூமியில் கலந்து அந்த பழம் என்ற சக்தி இறுகி விதைநிலையாகி மீண்டும் ஒரு விருச்ச நிலைக்கு எவ்வாறு தன்னை தயார்படுத்தி கொள்கிறதோ அதே போல் நாம் உடலிலே நம்மை நமக்குள்ளே நாம் இளமை என்ற சக்தியிலிருந்து முதுமை என்ற சக்திக்கு நாம் செல்வதற்கு இருதயம் என்ற சக்தியிலே இருதயம் என்ற சக்திக்கு சொல்லக்கூடிய மந்திரம் உகாரமாகும். இந்த உகார சக்தியை நாம் உச்சரிக்கும் பொழுது அது இருதய சக்தியிலே பல்வேறு ஆற்றல்கள் ரகசியங்கள்லாம் உண்டு பண்ணி இருதயத்திலே உங்களுக்கு எந்த விதமான வியாதிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த உகாரம் என்ற மந்திரம் உங்களுக்கு பாதுகாக்கின்றதாக இருக்கும். இதைத்தான் உமா என்று சிவனுக்கு மனைவியாக சொல்லி வைத்தார்கள். இந்த உமா என்று உச்சரிக்கும் பொழுது ஊ என்ற பகுதி இருதயத்திலே அசைவுகளை கொடுக்கும். இந்த இம் என்ற மகார சக்தி நமது நாவி கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்பில் கொடியிலே அசைவுகளை கொடுத்து வயிற்றில் இன்றைக்கி நிறைய பேர் வயிற்று வலி இருக்குங்கிறாங்க, ஜீரணம் இருக்குங்கிறாங்க, ஜீரண பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர்கள் இந்த இம் என்ற உச்சரிப்பை தனக்குள்ளே எடுக்கும் பொழுது அந்த வயிற்று பகுதியில் செயல்பட்டு அந்த மது வந்து மகார வித்தியாக காட்டப்பட்டு அந்த மகர ஜோதி என்ற நிலையான ஐயப்பன் நிலையத்தில் அங்கே சுட்டி காட்டப்பட்டது. ஆக இந்த இம் என்ற சக்தி நமக்குள்ளே ஒரு மகா சக்தியாக உருவாகும். இந்த இம் என்ற சக்தி ஆ என்ற அந்த தலையின் கபால சக்தியுடன் சேரும் பொழுது சூரிய சக்தியுடன் சேரும் பொழுது இம் என்ற அந்த ஆ என்ற இம் என்று உச்சரித்து அது ஆ என்ற கபால சக்தியாக நமக்குள்ளே மாறும் பொழுது இந்த தவ சக்தி நமக்குள்ளே மாதவன் என்ற சக்தியாக மாறும். இதிலே ஆதவன் என்ற சூரிய சக்தி அடங்கியிருக்கிறது. இவ்வாறு சூரிய சக்தியில் நமக்குள்ளே நாம் ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு நான் சூரியனை பார்க்கிறேன், சூரியனை தரிசனம் செல்கிறேன் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் சூரியனின் பிம்பத்தை தரிசனம் செய்யலாம். சூரியனுடைய பிம்பத்தை நாம் தண்ணீரில் தரிசனம் செய்யும் பொழுது அதற்கான சக்தி நமக்குள்ளே நம்மை தொடரும், நமக்குள்ளே மிகப்பெரிய ஆற்றல்களை கொடுக்கும். அந்த சந்திரன சக்தியாக மனசக்தியாக நமக்குள்ளே இயங்கி நாம் இன்னும் இந்த ஆற்றலை நமக்கு வெற்றி பாதைக்கு அழைத்துக் கொள்கின்ற சொல்வதாக அந்த சூரியன் சக்தியை தண்ணீரிலே பார்க்கும் பொழுதோ ஒரு கண்ணாடியிலே பார்க்கும் பொழுதோ நமக்குள்ளே செயல் கொள்ளும். ஏன்னா சூரியன் சக்தியில் பிரதிபலிப்பதுதான் சந்திரன். சந்திரன் மனதுக்கு அதிபதி அவன் கடலிலே பல்வேறு அலைகளை உருவாக்கினான். நமது உடலில் நீர் சக்திகள் பல்வேறு அலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான். இவற்றின் நாட்டில் எல்லாம் பச்சரிசியிலும் பருத்தி விதைகளில் சொல்லக்கூடிய அந்த சந்திரகாந்த தன்மையிலும் அடங்கியிருக்கிறது. சந்திரகாந்த கலையில் இந்த ரகசியம் புதைக்கப்பட்டு விதைக்கப்பட்டிருக்கிறது.